ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. 2022 ஆண்டிற்கான இடைக்கால பாதீடு மீதான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. இடைக்கால பாதீடு கடந்த 30 திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 31 திகதி ஆரம்பிக்கப்பட்ட பாதீடு மீதான விவாதம் இன்றைய தினம் 3வது நாளாகவும் இடம்பெறவுள்ளது. இதனிடையே நேற்று முன்தினம் இடம்பெற்ற பாதீடு மீதான முதலாம் நாள் விவாதம் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்தரப்பில் அமர்ந்து கொண்டனர். இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் எதிர்தரப்பில் 109 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்துள்ளதாக நாடாளுமன்ற நூலக பதிவுகள் தெரிவிக்கின்றன. 115 பேர் ஆளுந்தரப்பு ஆசனங்களில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இதுவரையில் எதிர்தரப்பில் 103 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் இன்று மாலை விவாதம் நிறைவடைந்ததை அடுத்து பாதீடு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது. அதே நேரம் நேற்றைய 2 நாள் விவாதத்தின் போது உரையாற்றிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்ற உறுப்பினர்களான மயில்வாகனம் உதயகுமார் மற்றும் அதாபுல்லா ஆகியோர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். இம்முறை இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு அதே நேரம் மின்சாரம் வசதியற்ற மலையக மக்களுக்கும் நிவாரணம் வழங்குவதற்கென 5,000 மில்லியன் ரூபா முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எனது கடற்தொழிலாளர்கள் மக்கள் மற்றும் மலையக மக்கள் சார்பில் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிவாரணங்கள் புதிய படகுகள் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களதும் அத்துறை சார்ந்த மக்களதும் வாழ்வாதாரங்களில் ஏற்படுகின்ற அதே நேரம் மக்களுக்கு நியாயமான விலையில் கடல் உணவு வகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தேயிலை ரப்பர் தென்னை கொக்கோ போன்றவற்றை ஏற்றுமதி செய்து லாபம் ஈட்டிய நாம் இன்று அவைகளே ஒரு முன்னேற்றகரமாக இல்லாம் வேறு வேறு நாடுகள் இன்று உலகிலே முன்னோக்கி அந்த வியாபாரத்தை கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விவசாயிகளை பலப்படுத்தி நாம் நமக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்கின்ற விடயங்களிலிருந்து நாங்கள் தவிர்ந்து வந்திருக்கிறோம். வியாபார அரசியலை மாத்திரம் நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். பொதுவாக எதுவாக இருந்தாலும் இறக்குமதி செய்வதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தோம். அதுதான் எங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பெரிய வீழ்ச்சியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக முன்வைக்கப்பட்டும் நிவாரண திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரவு அளிக்கிறோம். அந்த வகையிலே இன்று இந்த சுய தொழிலை ஊக்குவிப்பதற்காக அரச பெருந்தோட்டம் மற்றும் தனியார் பெருந்தோட்ட காணிகளிலே பயிரிடப்படாத வெட்டு காணிகளிலே விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிற்கு ஊக்குவிப்பு திட்டங்களை முன்வைக்கப்பட்டிருக்கிற வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகும். இதிலே பெருந்தோட்ட மலை இளைஞர் யுவதிகளுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் அவர்களது வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த காணி பயிரிலே அரசியல் தலையீடு இன்றி நியாயமான வழிமுறை இந்த பொறுப்பை கல்வர்களின் கையில் ஒப்படைக்க வேண்டாம் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஊழல் ஒழிப்பு, பொருளாதார மறுசீரமைப்பு, அரச ஊழியர்கள் மறுசீரமைப்பு, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வருமான அதிகரிப்பு வழிமுறை போன்றவற்றிற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதி தூர நோக்கு சிந்தனையை நாங்கள் வரவேற்கிறோம். 43 மருந்து வகைகள் மற்றும் மருத்துவ சாதனங்களுக்கு உச்சபட்ச சில்லறை விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 71வது வருட பூர்த்தி இன்று கொண்டாடப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1951 செப்டம்பர் மாதம் 2 திகதி மறைந்த பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கவின் தலைமையில் கொழும்பு நகர மண்டபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய வருட பூர்த்தி நிகழ்வுகள் மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற வளாகத்தில் இடம்பெறவுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த வருட பூர்த்தி நிகழ்வின் போது கட்சியின் யாப்பு திருத்தப்படவுள்ளது.
இதற்காக இன்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை மத்திய செயற்குழுவில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மத்திய செயற்குழுவில் அனுமதி கிடைக்கப்பெற்று கட்சியின் யாப்பு திருத்த யோசனை அந்த செயற்குழுவின் அனுமதிக்காக முன்வைக்கப்பட உள்ளது. தற்போது நான்காக உள்ள சிரேஷ்ட உப தவிசாளர்களின் எண்ணிக்கையை 7 அதிகரிக்கவும் 10 உள்ள உப தவிசாளர்களின் எண்ணிக்கையை 14 அதிகரிக்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் புதிய திருத்தமூடாக சிரேஷ்ட உப தவிசாளர்கள், உப தவிசாளர்கள், தேசிய அமைப்பாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்டோரை பதவி விலக்கும் அதிகாரத்தை கட்சியின் தலைவருக்கு வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டிருந்ததாக அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கடந்த 31 தேதியின் பின்னர் நாட்டின் பல பகுதிகளில் பதிவாகும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் வெளிநாடுகளில் இருந்து நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் தரப்பினரால் வழிநடத்தப்படுவதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவா இதனை தெரிவித்துள்ளார். அந்த காலப்பகுதியில் பதிவான 26 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரான முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் முதலீட்டாளர்களை பாதுகாத்தல் என்பவற்றை நோக்காக கொண்டு ஜனாதிபதியால் 8 செயற்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவின் தலைமையில் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி செயலாளர் முதலீட்டாளர்களுக்கு உரித்தான சுற்றுச்சூழலை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்ட நீண்டகால முயற்சி வெற்றியளித்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசாங்கம் மாற்றம் பெறும் அதன் நல்ல திட்டங்களை முன்னெடுக்காது கைவிடுவது கவலைக்குரிய விடயமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் கட்டாய ஓய்வு வயதில்லை 60 குறைக்கப்பட்ட போதிலும் கட்டாய ஓய்வு வயதில்லை திருத்தப்பட்ட சேவைகளுக்கு அது பொருந்தாது என பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை அனுமதியுடன் சுற்றறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுன்னே நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 6 தேதிய அரசு நிர்வாக அமைச்சின் சுற்றறிக்கையின் பிரகாரம் அனைத்து அரசு ஊழியர்களினதும் கட்டாய ஓய்வு வயதில்லை 65 அதிகரிக்கப்பட்டது. அதற்கு முன்னர் சேவை அவசியத்தன்மை அடிப்படையில் சில விசேட சேவைகளுக்கு கட்டாய ஓய்வு வயதில்லை ஓய்வூதிய யாப்பில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டாய ஓய்வு வயதில்லை 60 வயதை விடவும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. புதிய இடைக்கால பாதீட்டில் அரசு ஊழியர்களின் கட்டாய ஓய்வு வயதில்லை 60 திருத்தப்பட்டது. அது அனைத்து அரசு ஊழியர்களினதும் கட்டாய ஓய்வு வயதில்லை 65 நிர்ணயிக்கப்படுவதற்கு முன்னர் கட்டாய ஓய்வு வயதில்லை திருத்தப்பட்ட சேவைகளுக்கு பொருந்தாதவாறு நடைமுறைப்படுத்துவதற்காக அமைச்சரவை அனுமதியுடன் சுற்றறிக்கை அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தமது காரியாலயத்தில் பெண் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி பலியான சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட அமைப்பாளர் லக்ஷ்மண் திசாநாயக்க நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். லக்ஷ்மண் திசாநாயக்கவின் கலகலையில் அமைந்துள்ள காரியாலயத்தில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகிய 38 வயதான பெண் ஒருவரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது. கேகாலை ஹபுதுகல பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த பெண்ணின் வீட்டிற்கு நேற்று சென்ற கேகாலை தொகுதி அமைப்பாளர் அவரை தமது காரியாலயத்திற்கு அழைத்து சென்றிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. பின்னர் குறித்த பெண்ணின் சடலம் காரியாலயத்திற்கு பின்னால் உள்ள அறையொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பில் கைதான ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை தொகுதி அமைப்பாளர் லக்ஷ்மண் திசாநாயக்கவிடம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.in என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.